ஹாய் வெல்கம் டு மகீஸ் குக்கிங் டைரி இன்றைக்கி இந்த வீடியோவில் டேஸ்டியான கத்திரிக்காய் தொக்கை எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கால் கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க ஏழுலேருந்து எட்டு கத்திரிக்காய் இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதக்கிட்டு தொக்கு செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இது ரெடி ஆகிடுச்சி தனி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதே பேனில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு பச்சை மிளகா நீள் நீளமாக கட் பண்ண மூணு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு வெங்காய கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த தொக்குக்கு வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு வெங்காயம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நாலு பெரிய தக்காளி அரைச்சி விழுதை சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு காரத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு தக்காளி விழுது நல்லா திக்காகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சேர்த்த தக்காளி விழுது மசாலா கூட நல்லா வெந்து ட்ரை ஆகிடுச்சு பாருங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க புளி ரொம்ப சேர்த்துடாதீங்க டேஸ்ட் மாறிவிடும் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா வதக்கி வச்ச கத்திரிக்காவை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை போட்டு மூடிட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வெந்து வரட்டும் இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க இல்லாட்டி அடிப்பிடிச்சிரும் இப்போ மூணு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் மசாலாவோட பச்சை வசனெல்லாம் போயிட்டு கத்திரிக்காவும் நல்லாவே வெந்துருச்சு இதோ டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி மசிச்சு செய்யும் போது கத்திரிக்காய் தொக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு மசிக்க வேண்டாம்னா அப்படியே கூட சர்வ் பண்ணலாம் லாஸ்ட்டாக ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துட்டு எழுந்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வெள்ளம் சேர்க்கலனாலும் பரவாயில்ல ரொம்பவே டேஸ்டியான தக்காளி தொக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு சப்பாத்தி இட்லி தோசை சாப்பாட்டுக்கெலாம் இது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க